வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பானாமாச்சி கிச்சனில் வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். இது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூடயே மசாலா ஐட்டம், பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் 2 போட்டுக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூடயே நல்லா கீறி விட்ட ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போ நாம் இது கூட நல்லா வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளேவர்க்காக மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நாம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் எடுத்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய் வேக விட்டுடலாம். காய் வெந்துட்டுருக்கும் போதே அரிசி ஊற வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இப்போது காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது நாம் அரிசி எடுத்த டம்ளர்லேயே 7 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 லெமனை மட்டும் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி இஸ் ரெடி டு சர்வ்.